بسم الله الرحمن الرحيم سهودر الشيخ رزني منير حقاني مسلم غلودي والويل بيافار موندي சிறப்பாக செய்வதன் உள்ளர்த்தம் என்ன என்பதை பற்றி உரை நிகழ்த்த இருக்கிறார். இவர் இஸ்லாமிய வியாபார சட்டம், வணிக சட்டம் சம்பந்தமான விஷயத்தில் ஆலோசகராகவும் ஒரு சில நிறுவனங்களுக்கு கடமையாற்றுகிறார். அதே நேரம் கொழும்பு சம்மாங்கோட்டு பள்ளி உடைய தகவல் நிலையத்தில் ஒரு இணைப்பாளராகவும் கடமையாற்றுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், கொழும்பு சம்மாங்குட்டு பள்ளி 19ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு பள்ளிவாயல். இந்திய முஸ்லிம்கள் இலங்கையிலே வணிக நடவடிக்கைகளுக்கு வந்து இலங்கை முஸ்லிம்களின் கட்டடக்கலை நுட்பங்களில் மிக சிறப்பான ஒரு பள்ளிவாயல் என்று வர்ணிக்கப்படுகிற கொழும்பு சம்மாங்கோட்டு பள்ளிவாயலில் இருக்கிற தகவல் நிலையத்தின் இணைப்பாளராகவும் இவர் கடமையாற்றுவது குறித்து சொல்லிக்கொள்கிறார். அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் 14ஆம் தேதி அடுத்த எங்களுடைய சொற்பொழிவு நிகழ்வு நடைபெறும் என்பதையும், அந்த நிகழ்வில் மௌலவி அர்ஹம் நூர் ஆமித் எங்களுடைய விஷேட அதிதியாக அதிதி பேச்சாளராக கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதையும் அறிய தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதரர் ருஸ்னி முனீர் ஹக்கானி அவர்களை தங்களுடைய உரையாற்றுமாறு அன்போடு அழை. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم ومحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا إلى آخر الآية بقلنيتم الله كي الحمد لله சலாத்தும் சலாமும் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொண்டு உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்களுக்கும் உண்டாவதாக. மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு ஈமானுடைய ஒரு அமர்வு என்ற அடிப்படையில் இங்கு வீற்றிருக்கக்கூடிய, இங்கு வந்து ருஹை தந்திருக்கக்கூடிய அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும், அதே போன்று இக்காரியத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும், அதே போன்று வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் முதற்கம் சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கனவான்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல் குர்ஆனில் விவரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல் யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம் து அலைக்கும் நிஅமதி வ ரதீ துலக்கும் உல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த மார்க்கம் சம்பூர்ணமானது, இந்த மார்க்கத்தில் சில விஷயங்களை எட் பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லாட்டி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை ரிமூவ் பண்ணணும் என்பதற்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா மாயிதாவினுடைய வசனம், வி ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ரிலிஜன் ஃபார் யூ, இந்த மார்க்கத்தை நாங்கள் அங்கே சம்பூர்ணமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், இந்த விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லப்பட்டில்லை, அதனால் இந்த விஷயம் கட்டாயமாக மார்க்கத்தில் எட் பண்ணணும், குர்ஆன் ஹதீஸில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டில்லை, குர்ஆன் ஹதீஸில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருப்பது கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது, கூடுதலாக விவரிக்கப்பட்டிருக்கின்றது, எனவே இந்த விஷயத்தை அல் குர்ஆனிலிருந்தோ அஸ்ஸுன்னாவிலிருந்தோ இதை அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு எந்த விதமான பேச்சும் இல்லை. இதனால தான் அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான், ஜும்மாவுடைய நாள் அசர் தொழுகைக்கு பின்னால் இந்த ஆயத் ஹஜ்ஜத் அரஃபாவினுடைய தினமன்று இந்த ஆயத் திறக்கப்பட்டது. அல்யௌம அக்மல் துலக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நான் உங்களுக்கு பூர்த்தியானதாக ஆக்கிவிட்டேன், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, யார் எடுத்துக்கொள்வார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக கணப்பிடப்படுவார்கள். அல்ல இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில் மிகாஃபா, எப்படி நாங்கள் இந்த ரிலிஜனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி ப்ளீஸ் இஸ்
enter into the Islam completely and perfectly. எப்படி நாங்கள் மார்க்கத்தில் ஒரு புறத்தால் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பூர்த்தியாக மார்க்கத்துக்கு வாங்க. எப்படி மார்க்கம் ஒரு சைடில் கம்ப்ளீட் ஆக்கப்பட்டிருக்கிறது, இதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை, இதில் சேர்க்க வேண்டிய விஷயம் அல்ல, இதில் அகற்றப்பட வேண்டிய விடயங்கள் இல்லை என்று எவ்வாறு குர்ஆன் ஒரு தரப்பில் அழைப்பு விடுக்கின்றதோ அதே புறத்தில் மறுதரப்பில் அல் குர்ஆன் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது பூர்த்தியாக மார்க்கத்துக்கு வாங்க. எப்படி மார்க்கத் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவாக எவ்வாறு உங்களுக்கு விபரித்து காட்டப்பட்டு இருக்கிறதோ அதே போல் ஒவ்வொரு விஷயங்களையும் வாழ்க்கையில் எடுத்து நடவுங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் கம்ப்ளீட்டாக புக்குரு இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனில் சூரா அல் பையினாவினுடைய சூரா அத்தியாயத்தில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு வசனத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றான். வயுகீமு ஸலாத்த வயுத்து ஜகாத்த வதாலிக தீனுல் கையீமா. யார் தொழுகையை நிலைநாட்டுவாங்களோ ஜக்காத்தை கொடுப்பாங்களோ இட் இஸ் அ கம்ப்ளீட் ரிலிஜன், இட் இஸ் அ ரைட் ரிலிஜன். யார் தொழுவாங்களோ ஜக்காத் கொடுப்பாங்களோ இதுதான் நேர்த்தியான மார்க்கம், இதுதான் பூர்த்தியான மார்க்கம். அது இப்படி தொழுதா ஜக்காத் கொடுத்தா மார்க்கம் கம்ப்ளீட்டா? இல்லை. புக்குர் இஸ்லாமிய முஃபஸ்ஸிரூன்கள் இதுக்கு தஃப்சீர் சொல்கிறாங்க, யார் தொழுவார்களோ தொழுகை என்று சொல்லக்கூடியது ஒரு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இடையுள்ள மிக முக்கியமான ஃபர்லான அமளிபாதத்துக்களில் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அமளிபாத தொழுகையினுடைய அமளிபாத. அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் உண்டான அனைத்து விடயங்களிலே மிக முக்கியமான முதல் தரத்தை பிடிக்கக்கூடிய ஒரு அமளிபாதத் தான் இந்த தொழுகை என்று சொல்லக்கூடியது. அதே போல் அடுத்தது அடியார்களுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் யார் அந்த அமளிபாதத்தை விடுவார்களோ அவர்கள் மிக பெரும் ஒரு பாவியாக கருதப்படக்கூடிய அளவுக்கு, அவர்கள் நரகவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஜக்காத்தினுடைய ஒரு அமல். யார் ஜக்காத் த பிலர்ஸ், ஒன் ஆஃப் த பிலர்ஸ் ஆஃப் இஸ்லாம், யார் ஜக்காத்தை கொடுக்கலையோ அவர் இஸ்லாத்தினுடைய மிக பாரதூரமான சில விஷயங்களுக்கு அவருக்கு ஹதீஸ் குறிப்பிட்டு காட்டப்பட்டு இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, அல்லாவுக்கும் உள்ள சில விஷயங்களும் சீராக வேண்டும், அடியார்களோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் சீராகணும். அஞ்சு வக்து தொழுகையில் பேணுதலாக நல்ல முறையில் அழகான முறையில் தொழுது கொண்டு வாரோம், ஆனால் அடியார்களோட சம்பந்தப்பட்ட சில விடயங்களில் குறைபாடு செய்கிறோம் என்று சொன்னால் இதுவும் பூர்த்தியான மார்க்கம் அல்ல. இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க, நல்ல முறையில் கதைப்பார்கள், ஆட்களை கண்டனிசனாக சலாம் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல அஹ்லாக்கான நல்ல தன்மையான முறையில் குடும்ப வாழ்க்கையை சரிவர அழகான முறையில் நடாத்தாட்டி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஆனால் தொழுகையில் மிச்சம் பின்தாங்கியவர்களாக, அதாவது தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகணும். யார் நல்ல முறையில் அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் தன்னுடைய பண்பாடோடு சம்பந்தப்பட்ட விடயங்களில் பூர்த்தியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அமளிபாதத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுடைய அந்த விஷயங்களை அதிகரித்துக் கொள்வதில் கூடுதலான கரிசனை செலுத்தும். யார் யாரெல்லாம் அமளிபாதத்தில் கூடுதலான கரிசனை செலுத்துகிறோம், அடுத்தவருடைய வீட்டவருடைய நடந்து கொள்ளக்கூடிய முறப்பில், தன்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்மாரோட நடந்து கொள்ளக்கூடிய முறப்பில, இதை அவர்கள் சீராக்கி கொள்ள வேண்டும். அண்மையில் முஜ்தமா என்று சொல்லக்கூடிய குவைட்டில் வெளியாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு மேகசின் தான் அல் முஜ்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு மேகசின். அதில் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் ஒரு ஆய்வை, அதாவது ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் உண்டு. ஒரு அதிசயமான ஒரு தலைப்பு, அத்தாமுல் யுக்தபர் பிஹி தீனுல் மர் இ அத்தாமுல் யுக்தபர் தீன் அத்தாமுல் யுக்தபர் பிஹி தீனுல் மர் இ ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை எட போடுறது அவருடைய முன்சஃபினுடைய தொழுகையை கொண்டல்ல. ஒரு மனிதனுடைய இந்த மனிதன் மார்க்கத்தில் கம்ப்ளீட்டாக இருக்கிறார், பூர்ணமாக இருக்கிறார், நல்ல முறையில் இருக்கிறார் என்பதை அறிஞ்சு கொள்ளையிலும் அவர் முன்சஃபில் தொழுகின்றார் என்பதை கொண்டல்ல. அவருடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய மார்க்கம் ஒழுங்கான முறையில் பூர்த்தியாக்கப்படும், நிர்ணயிக்கப்படும். இவரை பார்த்து செல்லையிலும் உண்மையிலே இவர் ஒரு தீன்தார், இவர் உண்மையிலே மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதர். எத்தனையோ நபர்கள் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், ஏனைய விஷயங்களில் மாஷா அல்லா தொழுகையினுடைய விஷயத்தில் அமளிபாதத்தினுடைய விஷயங்களில் சம்பூர்ணமாக இருக்கிறார்கள், ஆனால் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் மிச்சமே பின்தாங்கிய நிலையில் இருக்கிறார்கள். அந்த ஆய்வாரல் கூறுகிறார், அத்தாமுல் யுக்தபர் பிஹி தீனுல் மர்இ, ஒரு மனிதனுடைய முன்சஃபை வச்சு எங்களுக்கு முடிவு செய்யலை, இவர் மார்க்கதாரி, இவர் ஒரு மார்க்க பற்றுடையவர், குர்ஆன் ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு வீதம் அமுல்படுத்தக்கூடியவர் என்பதாக கூற முடியாது. யார் கொடுக்கல் வாங்கலில் கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறாங்களோ இவரை பார்த்து செல்லையிலும் நிச்சயமாக இந்த மனுஷன் உண்மையான ஒரு தாஜிராக, உலமாக்களுக்கு கூட இல்லாத மதிப்பு தாஜிர்களுக்கு,
உண்மையான ட்ரேடர்ஸுக்கு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலமாக்களுக்கு கூட இந்த ஹதீஸில் இப்படி ஒரு ஃபதாயில், இப்படி ஒரு நன்மை உலமாக்களுக்கு கூட ஹதீஸில் வந்ததில்லை. நாளைக்கு ரெண்டு பேரும் இப்படி இருப்பார்கள், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அத்தாஜிர் அஸ்-ஸதூக் அல்-அமீன் ஏன்னு கேட்டால், அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் தன்னை குர்ஆனையும் ஹதீஸையும் அல்முல்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம், மிகவும் சிரமத்துக்குள்ளான ஒரு விஷயம். யார் அந்த இடத்துல எங்களோட ரிலீஜியஸ் எங்களோட குர்ஆனையும் ஹதீஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையில் இப்படி இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனில் ஒரு ஆயத் வருகிறது, ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் சில விஷயங்களை சுட்டி காட்டுவதற்கு விரும்புகிறேன். ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாவதாக. ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடிய, தொழுகையில் அலட்சியம் செய்யக்கூடிய, தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இல்லாத, தொழுகையில் டைமுக்கு நேரத்துக்கு அதை நிறைவேற்றாத, அப்படி இல்லாத அதனுடைய ஃபர்துகளையோ அல்லது அதனுடைய நிபந்தனைகளையோ ஒழுங்கான முறையில் சரிவர முறையில் நிறைவேற்றாதவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. எப்படி தொழுகையை அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டியிருக்கிறானோ அதே ஸ்டாண்டர்டில் தான் சொல்கிறான், ஃபவைலுல்லில் முத்தஃபிஃபீன், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்வோருக்கு நாசம் உண்டாவதாக. தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அதே மாதிரி தான் குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்வர்களுக்கு நாசம் உண்டாவதாக. ரெண்டே அல்லாஹ் சுப்ஹானத்தில் ஒரே கேட்டகரியில் வச்சு அல்லாஹ் சுப்ஹானத்தில் அல் குர்ஆனில் பேசியிருக்கிறான். எனவே இந்த விஷயங்களில் கூடுதலான முறையில் கலந்தாலோசிக்கப்படுவது மிகவும் குறைவு. ஹுதுபாக்களை எடுத்துக்கொண்டாலும் கூட, அப்படி இல்லாட்டி ஏனைய தனிப்பட்ட கருத்தரங்குகளாக இருக்கலாம் அல்லது ஏனைய மஜ்லிஸ்களாக இருந்தாலும், வியாபாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுவது மிகவும் குறைவு. இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் ஜகாத்தை பற்றின பேசின அளவுக்கு இஸ்லாமிக் பிஸ்னஸை பற்றி பேசுதில்லை. இன்றைக்கி ஹுதுபாக்கள் மிம்பர் மேலைகளை குறைவாக கூறவில்லை நான் என்றாலும் கூட, இன்றைக்கு ஜகாத்தை பற்றி பேசக்கூடிய விகிதாசாரம் குறைவு கூட. ஜகாத் என்று சொல்லக்கூடியது ஒரு இன்புட் போட்டு அதில் ப்ரொசஸ் நடந்து அதுக்கு பின்னால் அவுட்புட் வந்து, அந்த அவுட்புட்டில் 2.5% ஒதுக்கிறதுக்கு பேர் தான் ஜகாத். இன்றைக்கு அந்த இன்புட்டை பற்றி பேசப்படுகிறதும் அல்ல, ப்ரொசஸை பற்றி பேசப்படுறதும் இல்லை, அவுட்புட் எப்படி இருக்கணுன்றதை பற்றி பேசப்படுறதும் அல்ல, அவுட்புட்டிலிருந்து நாங்கள் செலுத்த வேண்டிய 2.5 பற்றி தாராளமாக பேசப்படுகிறது. அப்போ இந்த இன்புட்டை பற்றி யார் பேசுகிறது? இந்த ப்ரொசஸ் எப்படி இருக்கணும், அதால் வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்கணும், இதை பற்றி எங்கும் பேசப்பட்டது குறைவு. பேசப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மேலான பெரியார்களே, சகோதரிகள், குர்ஆனில் தொழுகையை பற்றி ஒர்க் ஆவு வஸ்ஜுது, ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, கியாமில் எறியுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. உலமாக்கள்கிட்ட வேணும்டா கேட்டு பார்க்கலாம், இவ்வளோ தான் வருது குர்ஆனில் தொழுகையை பற்றி. ஒர்க் ஆவு வஸ்ஜுது வகைமுசலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், இவ்வளோதான் தொழுகையை பற்றி பேசியிருக்கிறது குர்ஆனில். வியாபாரம் ஆகப்பெரிய ஆயத் குர்ஆனில், மிகப்பெரிய ஆயத் எது தெரியுமா? குர்ஆனில் ஆகப்பெரிய ஆயத் ஆயத்துல் முதாயனா, பிஸ்னஸை பற்றி பேசக்கூடிய ஆயத்து தான் சுமாராக சூரா அல் பக்ராவினுடைய கடைசி பகுதியை பரட்டி பாருங்க. சூரா அல் பக்ராவினுடைய கடைசி பகுதி முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுமாராக ஒரு ஒன் பேஜ் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எப்படி அவங்களோட தேன் இருக்க வேண்டும், இவ்வாறு கடன் இருக்க வேண்டும், எப்படி அவங்களோட மோகேஜ் இருக்கணும், எப்படி சஹாபாக்கள் மதீனாவுக்கு சென்றதுக்கு பின்னால் அட்வான்ஸ் பேமெண்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் கருத்து வேற்றுமைகள் வந்தது, அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கின ஆயத்துக்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் ஆகப்பெரிய ஆயத் பிஸ்னஸை பற்றி பேசின ஆயத். தொழுகையை பற்றி ஒர்க்காவும் வஸ்ஜுது வகைமு சலா, ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. அல்லாஹ்க்கு சுபஹானத்தில் இது வியாபாரத்தை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்க்கு சுபஹானத்தில் பணத்தை பற்றி கூடுதலாக பேசியிருக்கிறான், கூடுதலாக விவரித்திருக்கிறான். தொழுகையை ஒரு 2-3 வார்த்தைகளில் சுருக்கப்பட்டிருக்கிறது அல் குர்ஆனில். ஏனைய விலாவரியமான விஷயங்கள் ஹதீஸ்களின் மூலமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னலாம் பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்து விஷயம் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை குறைவான மசலாக்கள் இருக்குமாக இருந்தால் அது பணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை. காரணம் என்னன்னு கேட்டால், அல் குர்ஆனில் எப்படி ஒரு பெண்ணினுடைய மஹர் இருக்கணும்,
எப்படி வசிய செய்யப்படணும், எப்படி வியாபார நடவடிக்கை எடுக்க இருக்க வேண்டும், எவ்வாறு கடன் இருக்க வேண்டும், எவ்வாறு அவனோட மோகேஜ் இருக்கணும், எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ளோ சம்பந்தமாக, அனந்தர சொத்தினுடைய சம்பந்தமாக யாருக்கு என்ன பங்கு போகணும், இதெல்லாம் விலாவரியாக பேசப்பட்டிருக்கிறது. உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை குறைபாடாக இருக்கக்கூடிய மசாலா இருக்குமாக இருந்தால் அது மீராசோட சம்பந்தப்பட்ட மசாலாக்கள். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் கம்ப்ளீட்டாக பேசி முடிஞ்சால் குர்ஆனில், அல்லாஹ் குர்ஆனில் சராஹத்தன் தெளிவாக வந்ததுக்கு பின்னால் உலமாக்களுக்கு மத்தியில் இந்த ஹதீஸ் பலகீனமானது, இந்த ஹதீஸ் பலகீனமற்றது, இதில் சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது பேச்சிடம் இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவாக பணத்தை பற்றி பேசினதுக்கு பின்னால் அதில் கருத்து வேற்றுப்பாடுகள் குறைவாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக மேலான பெரியார்களே, சகோதரே, மக்காவினுடைய காலம் ஒரு மக்கத்து அனைவரும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். மக்கால வசித்த அனைத்து சஹாபாக்களும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள். மதீனத்து சஹாபிகள் அனைவரும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள். மக்கால அல்லாஹ் ஹக்கு சுபானு தஆலா மக்கா வியாபாரிகளுக்கு கொடுத்திருந்த வளத்தை பற்றி சூரால் குரைஷ்ல லீலாஃபி குரைஷி இலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதா இவ சைஃப் ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜுஇ வ ஆமரஹும் மின் கௌஃப். அந்த சூரா அந்த மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் ஹக்கு சுபானு தஆலா வியாபாரத்தில் செய்யப்பட்டிருந்த நிஅமத்தை பற்றி அல்லாஹ் கூறிக்கொண்டு இருக்கிறான். மதீனாவாசிகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அனைவரும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை ஓட்டுவது அவர்களுடைய அந்த ஈச்சப்பழத்தின் மூலமாகவும், டேட்ஸின் மூலமாக, பார்லியின் மூலமாக, இன்னும் சில பிரதானமான தானியங்கள் இருந்தது. இதைத்தான் தாரிக் பேசிக்கொண்டு இருக்கிறது வரலாற்றின் நடுவில். மிக முக்கியமாக இடத்தை பிடித்தவர்கள் அந்த அரேபிய காலத்திலிருந்து மக்காவாசிகள் தான் நல்ல முறையில் ட்ரேட் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல் நபிமார்களுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏகப்பட்ட நபிமார்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். மிக பிரதானமாக நபி அவர்களுடைய வாழ்க்கையை வியாபாரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் மிக முக்கியமாக நாலு விடயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார். வரலாற்றை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் 18 வயதை பூர்த்தி அடைவதற்கு முன்னாலே ஷாம் தேசத்துக்கு நபி அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி சென்றிருந்தார்கள் என்பதாக தாரீக்கினுடைய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு விடயத்தை குறிப்பிட்டு கொள்ள விரும்புகின்றேன். அதாவது சில விஷயங்கள் வந்து நாங்கள் சம்பந்தப்படாட்டியும் கூட லேடிஸாக இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எங்களுக்கு பேசக்கூடிய டாபிக் எங்களோட ரிலேட்டடாக இல்லாட்டியும் நாங்கள் கட்டாயமாக ஒரு இஸ்லாமிய அறிவு என்ற அடிப்படையில் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும். நாங்கள் எப்பயுமே ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். அமெரிக்காவில் ட்ரம்ப் என்ன செய்கிறாரு, அவர் என்ன கொடுத்தாரு, என்ன இது கொடுத்திருக்கிறாரு, அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் தெரிஞ்சுக்கொள்கிறோம்? இன்றைய நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கொள்ளணும். அமெரிக்காவில் என்ன நடக்குது, ரஷ்யாவில் என்ன நடக்குது. அதே போல தான் ஒவ்வொரு முஸ்லீம்களும் தன்னோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்வதல்ல. இஸ்லாமிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேச ஆரம்பித்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்களும் பேச நாலு வார்த்தை பேசுவதற்கு தெரிஞ்சிருக்கணும். ஹதரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வளராறு, ஷியா என்றால் என்ன, ஒவ்வொரு விடயங்களும் ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். நாங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அந்த நாலேஜை, இஸ்லாமிக் நாலேஜை கூட்டிக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடணும். இன்றைக்கு அநேகமாக இஸ்லாமிய பேச்சுவார்த்தைகள் அநேகமாக ஹுத்பாக்களாக இருந்தாலும் ஒரு ஈமானியத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு ஹுத்பா கேட்டால் நாங்கள் அது நாங்கள் ஒரு இஸ்லாமிக்கில் பெரிய ஒரு நாலேஜை நாங்கள் எடுத்துக்கொண்டாச்சு. அது அநேகமாக இலங்கையில் செய்யப்படக்கூடிய அனைத்து ஹுத்பாக்களும் ஒரு ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பேச மையப்படுத்தி அமைந்திருக்கின்றதே தவிர பெருமளவு ஒரு இந்த சொசைட்டிக்கு இஸ்லாமிக் நாலேஜை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் பேசப்படுவது குறைவு. காலத்தின் தேவையை கருதி எவ்வாறு பேசுகின்றார்கள் என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் இஸ்லாமிய அந்த நாலேஜை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் சில விஷயங்களில் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன விஷயம் கேட்டாலும் நாங்களும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்து கொண்டிருப்பது என்பது மிச்சம் சிறந்ததாக இருக்கும். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக நாலு விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார நோக்கத்துக்காக வேண்டி ஷாம் தேசத்துக்கு பிரயாணம் செய்ததாக வரலாற்று நூல்களில் காண முடிகின்றது. அதே போல் ஹதரத் அதே போன்ற தன்னுடைய ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை, இன்னும் சில உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் பெரிய தந்தை, அவர்களோடு ஷாமுக்கு தேசத்துக்கும் அதே போன்ற ஏனைய நாடுகளுக்கும் அபூ தாலிபுடன் வியாபார நோக்கத்துக்காக வேண்டி சென்றிருந்ததாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்திருக்கிறார்கள். சாயிப் இப்னு அபி சாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பைஹக்கியில் வரக்கூடிய ரிவாயத்,
ஃபத்ஹமக்காவினுடைய சந்தர்ப்பத்தில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெல்கம் பண்ணினாங்க. மர்ஹபன் பி அஹி வ ஷரீகி லா யுதாரி வலா யுமாரி. நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய வியாபாரத்தில் கடுகளவும் மோசடி செய்யாத என்னுடைய சகோதரருக்கு நல்வரவு உண்டாவதாக. சுப்ஹானல்லாஹ். ஃபத்ஹமக்காவினுடைய சந்தர்ப்பம், சாஹிப் இப்னு அபி சாஹிப் ரழியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். நபி அவர்கள் வெல்கம் பண்ணக்கூடிய விதம், மர்ஹபன் பி அஹி வ ஷரீகி லா யுதாரி வலா யுமாரி, என்னுடைய வியாபாரத்தில் நானும் நீங்களும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடுகளவேனும் என்னுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு மோசடி செய்யாத அஸ்ஸாஹிப் ரழியல்லாஹு அவர்களுக்கு வரவேற்பு உண்டாவதாக. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை இன்றைய காலத்தில் கேட்பது மிகவும் குறைவு. யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரோட பிஸ்னஸ் டீலிங் வைப்போம் என்று சொன்னால் அவருக்கு உங்களோட ஜகாத் சல்லியிலிருந்து 100,000 சும்மா கொடுங்களே தவிர அவரோட பிஸ்னஸ் டீல் மட்டும் என்ன செஞ்சு கொள்ளவானும் வைக்க வானம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாமிய வியாபாரிகளுடைய பண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பிஸ்னஸ் டீலிங் முடித்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு சல்லிய சும்மா கொடுங்களே தவிர பிஸ்னஸ் டீல் வைக்க வானம் அவருக்கு சும்மா கொடுங்க, அவருக்கு சல்லிய சதக்கா என்ற அமைப்பில் 100,000 சல்லிய குடுங்களே தவிர அவரோட பிஸ்னஸ் டீல் மட்டும் வச்சுக்கொள்ளவானம் என்று சொல்லக்கூடிய காலம்தான் இன்றைய காலம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கடுகளவேனும் மோசடி செய்யாத என்னுடைய பார்ட்னருக்கு வரவேற்பு உண்டாவதாக. நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வியாபாரம் ஹதரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் அடிப்படையில் பிஸ்னஸ் செய்திருக்கிறார்கள். ஹதரத் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணம், ஒரு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஃபண்ட் ப்ரொவைடராகவும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஃபண்ட் மேனேஜராகவும் இருந்து திகாமா என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு தன்னுடைய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய லாபத்தில் ரெண்டு பேருக்கும் பங்கு, ஒரு தரப்பின் மூலமாக பணம், மறுதரப்பின் மூலமாக உழைப்பு, வரக்கூடிய லாபத்தில் ரெண்டு பேருக்கும் பங்கு. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அழகாக ப்ரொஃபிட் ஷேரிங்குடைய விஷயத்தில் லாபத்தை பிரிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருப்பாரா என்று சொல்லிதான் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு காரணம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் யோசித்தார்கள், ப்ரொஃபிட் ஷேரிங்கில் இவ்வளவு ஒரு அணுவாக தன்னுடைய லாபத்தை பிரித்து தரக்கூடிய ஒரு மனுஷன் இப்படியும் ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கிறாரா, நிச்சயமாக இவர் மனிதர் நீதமான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கல்யாணம் முடித்தது. ஆக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பிரதானமாக 4 வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல் அனைத்து நபிமார்களும் செய்த ஒரு செயற்பாடு தான் தொழில் தான், அதாவது ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் கிதாபுகளில் வருகின்றது. இஸ்லாத்தினுடைய சஹாபாக்களுடைய பட்டியலை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் வியாபாரிகளை கொண்டு தான் ஆரம்பித்திருக்கின்றது. அதோட அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடமிருந்து அந்த பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸை பாவித்து தான் முதல் முதலாக இஸ்லாத்துக்கு எடுத்த நபர்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வச்சிருந்தார்களோ, முதல் முதலாக தன்னுடைய பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் யார் யாரோடெல்லாம் வச்சிருந்தார்களோ அவர்களுக்கு போய் தான் சென்னாங்க இஸ்லாத்தை. அந்த இடத்திலிருந்து தான் இந்த இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆகிச்சு. ஆக இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் வியாபாரிகள் பெரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக நாங்கள் இஸ்லாத்தினுடைய எங்களுடைய மூதாதையர்கள் அரேபிய வியாபாரிகள் அனைவருக்குமே சொல்லக்கூடிய வி ஆர் டிசெண்டன்ஸ் ஆஃப் அரேபியன் ட்ரேடர்ஸ், நாங்கள் அரேபியர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள். அரேபியர்கள் இங்கு வந்து எங்களுடைய பெண் மக்களை திருமணம் செய்து அப்படி இல்லாட்டி ஏனைய இந்தியர்களாக இருக்கலாம், அவர்களும் காலத்தின் அடிக்கே பெருமளவில் வியாபாரத்திலே ஊரின் ஒரு சமுதாயம்தான் இஸ்லாமியர்கள். தன்னுடைய இரத்தத்திலே வியாபாரம் கலந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது வரலாற்றை புரட்டி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை பற்றி வருகின்றது. அன்ஃபக குல்லமா மஅஹு, ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் முழு சொத்தையும் செலவு செய்தார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அன்ஃபக நிஸ்வமாலிகி, தன்னுடைய சொத்தில் அரைவாசியை செலவு செய்தார்கள். ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை பற்றி வருகின்றது, இஸ்லாமியர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிக கூடுதலான தொகைகளை குடித்து ஒரு யகூதியிடமிருந்து தன்னுடைய தண்ணீருடைய ஏற்பாடை முஸ்லீம்களுக்காக வேண்டி செய்து கொடுத்தவர் என்பதாக ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை பற்றி வருகின்றது. சுமாராக ஷுபே அபி தாலிபில் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டு இருக்க கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுமாராக 3 வருஷங்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்கு கீழால் தான் சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். 3 வருஷம் தொடர்ச்சியாக சஹாபாக்களுடைய சாப்பாடு அமைந்தது ஹதரத் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்கு கீழால்.
இவைகள் அனைத்தும் சஹாபாக்களுக்கு எங்கிருந்து வந்தது? சஹாபாக்கள் செஞ்ச இன்ஃபாக்கை பற்றி பேசுகிறோமே தவிர, சஹாபாக்களுக்கு சல்யங்களை வந்துச்சு. சஹாபாக்கள் எப்படி சல்யை ஜென்ரேட் பண்ணினாங்க? சுபஹானல்லாஹ், அவர்களுடைய வியாபாரம். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் அஷ்ரா அல் முபஷிரூன பில் ஜன்னா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயப்பட்டிருக்கக்கூடிய 10 சஹாபாக்கள். 10 சஹாபாக்கள்னு சொல்கிறோமே தவிர, அந்த 10 சஹாபாக்களுடைய பேர் லிஸ்ட் தான் இஸ்லாமிய வியாபாரிகளுடைய பெயர் பட்டியலில் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்து 10 சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று பெயர் சுட்டி காட்டினார்களோ, அந்த 10 பேருடைய பெயர் லிஸ்ட்டும் தான் இஸ்லாமிய வரலாற்றில் முன்னணி வியாபாரிகளாக திகழ்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் முதல் முதலாக இருக்கிறது. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுபஹானல்லாஹ், உலகத்திலே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களும் மிகப்பிறந்த மிகச்சிறந்த முன்னணி வியாபாரிகள். அப்போ அவர்களுடைய வியாபாரம் இவ்வாறு இருந்திருக்கும். 10 சஹாபாக்களுக்கும் நபி உலகத்திலே சொல்லிட்டாங்க, அபூபக்கர் ஃபில் ஜென்னா, உமர் ஃபில் ஜென்னா, உஸ்மான் ஃபில் ஜென்னா, அலி ஃபில் ஜென்னா ரழியல்லாஹு அன்ஹும், அனைத்து சஹாபாக்களும், தல்ஹா ஃபில் ஜென்னா, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய 10 பேர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அனைவரும் சொர்க்கவாசிகள், 10 பேரும் முன்னணி வியாபாரிகள் இஸ்லாமிய வரலாற்றில். அப்படியானால் அவர்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு குரானுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டதாக இருந்திருக்கும்? ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு எக்கனாமிக் கிரைஸ் முந்தி இன்னும் சில அண்மை காலங்களுக்கு முன்னாலே அமெரிக்காவில் எப்படி எக்கனாமிக் கிரைஸ் முழு உலகத்திலையும் அதனுடைய விபரீதங்கள் தாக்கியதோ, அதே போல் மதீனாவினுடைய காலத்திலையும் எக்கனாமிக் கிரைஸ் ஒன்று வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்தார்கள். மக்கத்து வியாபாரிகள் மக்காவில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை வளர்க்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஃபுகராக்களுக்கு வேறையா சல்லி அனுப்பி வச்சாங்க. தாரிகனுடைய கிதாபில் அப்படியே வருது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய வியாபாரிகளுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்தார்கள், உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க என்பதாக. ஒரு தொகையை பணத்தை பிரித்தார்கள். இது ஏழைகள், ஃபுகராக்கள், மிஸ்கீன்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு. இன்னொரு பங்கை பிரித்து கொடுத்தாங்க முஸ்லீம் வியாபாரிகளுக்கும் காஃபிரான யகூதியான வியாபாரிகளுக்கும். உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க என்பதற்காக வேண்டி ஒரு தொகை பணத்தை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா காஃபிர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. சுபஹானல்லாஹ், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தளவுக்கு மதீனாவினுடைய எக்கனமி மிகவும் பெரிதாக நல்ல முறையில் அழகான முறையில் ஒரு இஸ்லாமிக் மார்க்கெட்டாக இருந்தது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் அந்த மார்க்கெட் வந்து இஸ்லாமியர்களுக்கு சூட்டபிளான மார்க்கெட்டாக இருக்கல்ல. எப்பயுமே இன்ட்ரெஸ்ட், யூஷரி, அதே போல் ஏனைய கலப்படங்கள், இது போன்று பலதரப்பட்ட விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினால் மக்கத்து சஹாபிகள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்றவுடன் உடனே கன்ஃபியூஸ், எப்படி எங்களுக்கு பிஸ்னஸ் செய்யலும் இந்த மார்க்கெட்டில். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை கட்டினதை பேசுகிறோமே தவிர, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக மதீனாவில் சென்று அமைத்தது ஒரு மஸ்ஜிதை, ரெண்டாவதாக அமைத்தது பேசப்படுவது குறைவு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டாவது அமைச்ச பில்டிங் எது தெரியுமா? ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இஸ்லாமிய மார்க்கெட் ஒன்று உருவாக்கி அதனுடைய சிம்பலாக, இஸ்லாமிக் மார்க்கெட்டினுடைய ஒரு சிம்பலாக ஒரு மனாராவை கட்டினாங்க. இது இஸ்லாமிக் மார்க்கெட் என்பதாக முதலாவது கட்டின மஸ்ஜிது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனே முதலாவது செஞ்ச வேலை மஸ்ஜிதை அமைத்தார்கள், ரெண்டாவது செஞ்ச வேலை இஸ்லாமிக் மார்க்கெட்டை உருவாக்கினார்கள். இஸ்லாமிக் மார்க்கெட்டை உருவாக்கி இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதில் யுஷரி இல்லை, இதில் கேம்பிளிங் இல்லை, இதில் பியோவான இஸ்லாத்துக்கும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்ட வியாபார முறைகள் நடைபெறக்கூடிய ஒரு மார்க்கெட் என்றதனுடைய ஒரு சிம்பலாக ஒரு மனாவராவையும் அமைத்தார்கள் என்பதாக வரலாற்றின் நடுகை வருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது மார்க்கம் இந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது, முன்னுரிமை கொடுத்திருக்கின்றது. அதனை ஒரு பெரிய மட்டத்தில் வைத்து அல் குர்ஆனும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்த வரக்கூடிய சில விஷயங்கள். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் ஜஸ்ட்
ஒரு இஸ்லாமிக் பிஸ்னஸ் ஸ்டடி புக்காக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் ஸ்டடி புக்காக இருந்தாலும் சரி, ஏனைய எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட புக்ஸாக இருந்தாலும், ஒரு வியாபாரத்தை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று ப்ரொடக்ட், இன்னொன்று சர்வீஸ். இது ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒன்று தான் பிஸ்னஸ். எப்பயுமே உலகத்தில் மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருட்களாக இருக்கலாம். இந்த பொருட்களை ஒரு லாப நோக்கு அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு விற்கின்றோம், அதன் மூலமாக ஒரு லாபத்தை எடுத்துக்கொள்கின்றோம். வெறுமனே இங்கே நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம், இதுதான் பிஸ்னஸ் என்பதாக. பிஸ்னஸ் என்பது வெறுமனே லாபத்தை மட்டும் ஈட்டக்கூடிய ஒரு வியாபாரம் அல்ல. பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல். பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு பல வகையில் தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் பிஸ்னஸாக இருந்து கொண்டு இருக்கிறது. எப்பயுமே ஒர்க்கிங் கிளாஸும் பிஸ்னஸ் கிளாஸும் ரெண்டும் ஒன்றல்ல. எப்பயுமே ரெண்டு பேருடைய மென்டலிட்டியும் வேறு. ஒரு மாதாந்த சம்பளம் எடுக்கக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸையும் ஒரு பிஸ்னஸ் கிளாஸினுடைய மென்டலிட்டியும் ரெண்டும் வேறு வேறு. எப்பயுமே அவர்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை வியாபாரிகளிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு தன்மை, யார் ரிஸ்க் எடுக்கலோ அவர், யார் வியாபாரி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லுவார்கள், யார் ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரோ அவர் தான் உண்மையான வியாபாரியாக இருக்க முடியும். எந்த செக்டரில் சல்லியை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோமோ அதே சல்லியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பிஸ்னஸ் லாஸ்டாகி அதே போல் திரும்பவும் ஒரு நம்பிக்கை அடிப்படையில், இல்லை போன தடவை இந்த ஃபோல்டை விட்டோம், இந்த தடவை வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஃபோல்டை விடாமல் இருந்தால் மிகவும் நல்ல முறையில் வியாபாரத்தை நல்ல முறையில் முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை அது வியாபாரிகளுக்கு மட்டும்தான் வரும். அது பிஸ்னஸ், அது ஒர்க்கிங் கிளாஸுக்கு அது வாரதுக்கு வரும். இன்றைக்கு ஃபொரைனுக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்களுக்கு, அதாவது ஃபொரைனுக்கு பழகினவங்க ஃபொரைன்லே தான் நீக்கணும். ஃபொரைனில் வெளிநாட்டில் வேலை செஞ்சு பழகினாக்களுக்கு அது வெளிநாட்டிலே தான் அவர்கள் இருக்கணும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மாதாந்த சம்பளத்தை எடுத்து அவர்களுடைய மென்டலிட்டி பழகிக்கு இங்கே வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு கஷ்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய நான் ஏசி கிளாஸில் அங்கே எனக்கு ஒரு பியூன் உண்டு, தண்ணி கேட்டால் தண்ணி தாராரு, டீ கேட்டால் டீ தாராரு, ஏசி ரூமில் அழகான முறையில் கம்ப்யூட்டரை தட்டி கொண்டு அழகான முறையில் மாதம் முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில், 28, 30, 31 முடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னுடைய சேலரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நான் ஏன் இந்த நாட்டுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும். ஒரு மாதம் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் ஆக்குறாங்க, ஒர்க்கிங் கிளாஸ் மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த மனோநிலையை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. உடனே மறுபடியும் டிக்கெட்டை போட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ரெண்டு பேருடைய மென்டலிட்டியும் வேறு. பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடியது வெறுமனே லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடம் ஒன்று அல்ல. வியாபாரிகள் மட்டும்தான் எப்படி கலதாரியில் ஹோட்டல்லையும் அவங்களுக்கு ஃபெய்த்து ஃபங்க்ஷனில் உட்காரையிலும், அதே போல் ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜில் கோப்பி கடைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கோப்பி கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டும் அது வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கும். எப்படி ரிச் பார்ட்டியோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அவர்கள் பேசுவார்கள், அதே போல் பெட்டால மூட்டை தூக்கக்கூடிய ஒரு நபரோடு எப்படி டீல் பண்ணணும் என்பதும் ஒரு வியாபாரிக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம் வெறுமனே ஒரு இட் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் மணி என்பதாக. அது ஜஸ்ட் மேக்கிங் மணி மட்டுமல்ல, வியாபாரம் என்றதனுடைய அந்த பின்னணியில் பெருமளவு அனுபவங்கள் இருக்கின்றது, பெருமளவு எங்களுக்குரிய அறிவு வளரக்கூடியதாக இருக்கின்றது, சமுதாயத்தோட பெரிய அளவில் பழகக்கூடிய ஒரு இடம் வியாபாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நாங்கள் நினைக்கிறோம் இந்த வியாபாரம் வந்து காலையில் 100,000 போட்டு மாலையில் 100,000 வந்தால் இது சக்ஸஸ்ஃபுல்லா, காலையில் 100,000 கேஷியரில் போட்டு அந்தியில் 2,00,000 ஆவினா பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லா? இப்போக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சக்ஸஸ் என்பது வேறு, ப்ராஃபிட் என்பது வேறு. ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் அல்ல, ஆனால் சக்ஸஸ் ஆன எல்லா பிஸ்னஸும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடியதாகத்தான் இருந்து கொண்டு இருக்கும். காலையில் 100,000 போட்டு மாலையில் 2,00,000 எடுத்தால் இதுக்கு பேர் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அல்ல, இட் இஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரம் என்று சொல்லலாமே தவிர அதை ஒரு நாளும் என்ன செய்யலான்னு சொன்னால் இது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் என்பதாக சொல்ல முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு சில நியதிகள், கட்டாயமாக சில குவாலிட்டிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் முதலாவது விஷயம்தான், ஒன்றோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கலாம், ஒன்று சர்வீஸ் செக்டரில் வேலைக்கூடிய செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம், ரெண்டு தரப்பினர்களும் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். முதலாவது விஷயம், பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு அந்த வியாபாரத்தை நான் விரும்பி செய்கின்றேனா,
அந்த வியாபாரத்தை நான் விரும்பி மனதார நான் செய்யக்கூடிய வேலை எனக்கு பிடிச்சிக்கா. அனைவருக்கும் உலகத்தில் அப்படி கேட்டால் உங்களுக்கு கேட்பீங்க, எல்லாருமே இன்றைக்கு பிடிச்ச ஜாப் எங்களுக்கு கிடைக்கிதில்லே. உலகத்தினுடைய ஒரு ஆராய்ச்சியின் பிரகாரம் கூறப்படுகின்றது, உலகத்தில் 60-40% மக்களுக்கு தான் என்னவாக வேண்டும் என்பது கிடைக்கிறது அல்ல. உலகத்தில் யார்கிட்ட போய்த்து கேட்டாலும் என்னுடைய ஃபீல்டு இந்த ஃபீல்டு அல்ல, நான் ஏழாவது ஒன்றுக்கு அந்த ஃபீல்டுக்கு போக இயலாமல் இருந்தது, குவாலிஃபிகேஷன் அடிப்படையிலையோ இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகியோ ஏதோ அடிப்படையில் இப்போது நான் இதை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக நான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் அநேகமானவர்கள் சொல்லக்கூடியவர்கள். யாருடைய பர்பஸ் லைஃப்பில் எது உங்களோட விஷனோ எங்கடோ எங்களோட எது மிஷனோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய வேலையோட தொடர்பு படாத ஒரு விஷயத்தை தான் நீங்கள் ஜொப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எல்லாருக்குமே பிடிச்ச ஜாப் கிடைக்கிறது அல்ல, எல்லாருமே பிடிச்ச ஜாப்பை செய்கிறது அல்ல, ஆனால் செய்கிற ஜாப்பை நான் கட்டாயமாக விரும்பியவர்களாக செய்யணும். நான் செய்யக்கூடிய வியாபாரம், நான் செய்யக்கூடிய ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தால், நான் எந்த ஆஃபீஸில் என்ன பொசிஷனில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனோ அதை விரும்பி அழகாக அதை மனத்திருப்தியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்றது, இன்னல்லாஹு யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அயுத்கினஹு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வேலையை செஞ்சால் மஅல் இத்கான், இத்கான் என்ற இந்த வார்த்தையோட அதில் இஹ்லாஸ் என்பது, அதில் அந்த வேலையோட மொஹப்பத் என்பது, அந்த வேலையில் அன்பு என்பது, அது ஆசையோடு ஆர்வத்தோடு நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்களா, உங்களுக்கு 100,000 கிடைச்சாலும் அல்லது சம்பளம் குறைவாக கிடைச்சாலும் உங்களோட பிஸ்னஸ் கட்டாயமாக அல்லது நீங்கள் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் கிளாஸாக இருந்தால், நான் எந்த எம்ப்ளாயியாக இருக்கிறேனோ அது நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருந்து கொண்டு இருக்கும். வேலை செய்கிறோம் விருப்பம் இல்லாமல் செய்கிறோம் என்றிருந்தால் உங்களோட வேலை உங்களோட உத்தியோகம் உங்களுக்கு பிரயோசனமானது ஒன்று அல்ல. கூடுதலாக இன்றைக்கு கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் செக்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் கவர்மெண்ட் செக்டரில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. எப்படி இருந்தாலும் இப்போ ப்ரைவேட் செக்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஓனர் வந்து உண்டு உடனே அவருக்கு விருப்பமாக இல்லைன்னு சொன்னால் உடனே வேலையை விட்டு தூக்கிடுவார். அதனால் கவர்மெண்ட் செக்டருக்கு சில ப்ராசஸ்கள் இருக்கிறது. ஒரு மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திடீர் என்பதாக விளக்க முடியாது. அதுக்குரிய காரணம் ஏன் விளக்குறோம், அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கின்றது, பல கட்டங்கள் இருக்கு. இந்த நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு சிலர்கள் இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, எங்களை விளக்க முடியாது, நாங்கள் ஒழுங்கான முறையில் வேலை செய்யாட்டியும் பிரச்சனை இல்லை, காலையில் டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு போனால் சரி, நாங்கள் இடைப்பட்ட காலத்தில் ஒழுங்கான முறையில் நிறைவேற்றினாலும் சரி நிறைவேற்றாவிட்டாலும் சரி, இப்படி அல்ல. கவர்மெண்ட் செக்டராக இருந்தாலும் ப்ரைவேட் செக்டராக இருந்தாலும் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த இதான சஹலி சையீதிஹி வ அஹ்ஸன இபாதத்துல்லாஹி ஃபலஹு அஜ்ருஹு மர்ரதைன். நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு ஒர்க்கிங் கிளாஸாக ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுப்புதாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு அனைத்து விடயங்களிலும் இரண்டு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபலஹு அஜ்ருஹு மர்ரதைன். முதலாவது செய்கிற ஜொப்பை விரும்பி செய்யணும். ஒரு டாக்டர் இன்டர்வியூட்ட பேட்டி எடுக்கப்படுகின்றது, அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறுகிறார், குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிறது, யார் உலகத்தில் ஒரு மக்களுடைய யார் இந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்குகின்றார்களோ அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அவருடைய கஷ்டத்தை நீக்குவார். அந்த டாக்டர் செல்றாரு, நான் உலகத்தில் எல்லாரோட கஷ்டத்தையும் நான் நீக்குகிறேன், அல்லாஹ் என்னை சபபாக ஆக்கி வைத்திருக்கிறான், என்னுடைய மருந்தை யூஸ் பண்ணுறதுனால அவருடைய தலைவலி குறையுது, என்னோட மருந்தை யூஸ் பண்ணுறதுனால அவருடைய காய்ச்சல் குறையுது, நான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த கஷ்டத்தை நான் குறைப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாளை கியாமத்துடைய நாளையில் என்னுடைய கஷ்டத்தை நீக்குவான். ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது ஒன்று ரசித்து செய்வதற்கு இருக்கும். ஒரு வெயிட்டராக இருந்தாலும் கூட, ஹோட்டலில் வெயிட்டராக இருந்தாலும் கூட, சுபஹானல்லாஹ், நான் இங்கு ஹோட்டலில் வரக்கூடியவர்களை அன்பான முறையில் அழகான முறையில் நான் பரிமாறுவதற்கு அல்லாஹ் சுபஹானஹு என கூலியை நசீபாக்குவான். எத்தனையோ நபர்கள் கொழும்பு பிரதேசத்தில் வாழ செய்யக்கூடியவர்கள் ஃபேமிலியை விட்டு ஏனைய அனைவர்களையும் விட்டுட்டு அவர்கள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடியவர்கள், பெட்டா சைட் போன்ற ஏனைய புறங்களை எடுத்துக்கொள்ளணும், எல்லாரும் ஹோட்டல் சாப்பாடு செய்யக்கூடியவர்கள், அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை விட்டு துறந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்காக வேண்டி நான் ஹிதுமத் செய்கிறேன்,
அவருக்கு சம்பளம் வேறுதலாக கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் அன்பான முறையில் அழகான முறையில் பரிமாறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஹக்கு சுபானத்தில் அதுக்குரிய கூலியை நசீபாக்குவான். செய்யக்கூடிய ஜொப்பை நாங்கள் கட்டாயமாக விரும்பி செய்யணும். அதாவது சச்சின் டெண்டுல்கர்க்கோ அல்லது மலிங்கைக்கோ அல்லது ஏஆர் ரஹ்மானாக இருக்கலாம், இவர்களுக்கு யாருக்குமே ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய்த்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மியூசிக் அடிக்கிறதுக்கு வெறுப்பு உண்டாகுதா, உங்களுக்கு மியூசிக் உண்டாகிறதுக்கு ஏதாவது கலைப்பு இருக்கிறதா, அப்படி இல்லாட்டி மலிங்கைகிட்ட போய்ட்டு கேளுங்க, உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஏதாவது போர் அடிக்குதா. ஏன் என்று சொன்னால், யார் யார் இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் முன்னிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை விரும்பி செய்கிறாங்க. மலிங்க சுபகு கேளும்பாட்டி பிரச்சனையில் அவர் நெக் பிரச்சனைக்கு எழும்புவதற்காக வேண்டி காலையில் எழும்பக்கூடியவராக இருப்பார். 4 மணிக்கு எழுந்து அந்த கூதலையும் பார்க்காம அந்த பிராக்டிஸ் போகக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யார் யார் இந்த உலகத்தில் என்னென்ன வேலைகளை செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விரும்பி செய்கிறாங்களோ, அது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லு காரணமாக இருக்கும். குரானும் ஹதீஸும் இதனை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக, அதாவது சுஜித் ஜுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக பிரமுகமான ஒரு பேச்சாளர் இந்தியாவில் இருக்கிறார். அவருடைய அந்த கம்பெனியில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. ரெண்டு பேருக்கு மிக முக்கியமான அவார்ட் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 17 வருடங்கள் தன்னுடைய அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணின ஒருத்தர் அவர்கிட்ட போய்த்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த அவார்ட் கொடுத்த சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தர்ப்பம், நான் இந்த அவார்டை கஷ்டப்பட்டு 17 வருஷங்களாக பல தியாகங்கள் செஞ்சு நான் இதனை எடுத்தேன். அதே போல் ஒரு லேடி ஒன்று ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணினா ஒரு லேடி, அவக்கும் ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு பெண்மணி. அவர்கிட்ட கேட்கப்படுகின்றது, இந்த அவார்டு எடுத்த சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இதில் எந்த விதமான எந்த ஒன்றும் ஃபீல் பண்ணலை. காரணம் என்னவென்று சொன்னால், நான் ஒவ்வொருவரும் ஃப்ளைட்டில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில், டேக் ஆஃப் ஃப்ளைட் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் அது இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருவருக்கும் சாதாரணமாக ஒரு பயம் ஏற்படுது சுஃபாவும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணி கூறுகிறாள், இந்த ஃப்ளைட்டினுடைய அதாவது சிஸ்டமேட்டிக்கல் ஃபுல்லாக நான் செய்திருப்பது, அதை ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணியிருப்பது நான், இதில் எந்த விதமான ஆபத்தும் வராத அமைப்பில் நான் தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன். இன்றையிலிருந்து அந்த ஃப்ளைட்டில் பேசஞ்சராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஒரு உள்ளத்திலையும் ஒரு மன திருப்தி ஏற்படும். இந்த ஃப்ளைட்டில் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வருவது மட்டும் இந்த அவார்டை வாங்குறது எனக்கு போதும். ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் எத்தனையோ பெசஞ்சர்ஸ், மார் மில்லியன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அவர்களுடைய அந்த மன நிம்மதிக்கு நான் ஒரு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதாக அந்த பெண்மணி குறிப்பிட்டு காட்டுகிறார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், லவ் யுவர் ஜாப், டோன்ட் லவ் யுவர் கம்பெனி. ஜப்பை விரும்புங்க, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியை விரும்பணும் என்பது அவசியம் அல்ல. பிகாஸ் யூ மே நாட் நோ வென் யுவர் கம்பெனி ஸ்டாப் லவ்விங் யூ. எப்போ உங்களோட கம்பெனி உங்களை கலட்டி விடும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் செய்யக்கூடிய வேலையை எவ்வளவு காலம் செய்கிறோமோ அவ்வளவு காலம் விருப்பமாக செய்வோம். கம்பெனியை விரும்ப வேண்டிய அவசியம் அல்ல, எந்த ஜொப்பை செய்கிறீங்களோ அந்த ஜொப்பை கம்ப்ளீட்டாக அழகான முறையில் விருப்பத்தோடு அதை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் அப்போ தான் அதில் அந்த சம்பாத்தியத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அந்த சேலரி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வரும். யார் யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் ஒர்க் பண்ணாமல் தன்னுடைய மாச சேலரி எடுக்கக்கூடியவர்களுக்கும், ஒழுங்கான முறையில் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் ஒழுங்கான முறையில் பாவித்து அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தில் நிச்சயமாக பரக்கத் இருக்கும். உலமாக்கள் பரக்கத் என்பதற்கு ஒரு டிஃபினிஷன் ஒன்று கூறில்லை. பரக்கத்துண்டா இதுதான், அது ஒரு மெட்டீரியல் அல்ல. பரக்கத் என்று சொல்லக்கூடியது ஒரு மெட்டீரியல் அல்ல. பரக்கத் என்பது ஒரு கையால் பிடிக்கலாத, தன்னுடைய கண்ணுக்கு பார்க்க முடியாத ஒரு ஐட்டம் தான் பரக்கத் என்று சொல்லக்கூடியது. நிச்சயமாக அந்த சம்பளத்தில், அந்த வியாபாரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை வைத்திருப்பேன். ரெண்டாவது விஷயம், உங்களோட குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். எந்த அளவுக்கு உங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குமோ இதுதான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கு காரணம். குவாலிட்டி சர்வீஸ், நீங்கள் சர்வீஸ் செக்டராக இருந்தால், ஒழுங்கான சேவையை வழங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், இன்றைக்கி ஜப்பானினுடைய அந்த பொருட்களுக்கும் சைனாவினுடைய அந்த பொருட்களுக்கும் ஏற்கனவே ஒரு சீலண்டு குத்தி வச்சிட்டாங்க. இதுக்கு பின்னால் சைனா தன்னுடைய ப்ராடக்டை கூடுதலான அழகான முறையில் மேன்மைப்படுத்தி செய்வதற்கு முற்பட்டாலும் கூட, சைனாக்கு என்பது என்ற ஒரு இன்றைக்கு வேர்ல்டு இன்றைய உலகளாவிய மட்டத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சைனாவினுடைய பொருளாதாரம் மிகவும் உயர்ந்ததாகவும் அழகான முறையிலும் நன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்றாலும் கூட எங்களோட கஸ்டமருடைய கன்சியூமரோட மைண்டில் ஒன்றைக்கு ஜப்பான் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்கிறோம், அதே மாதிரி சைனாவினுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு இதொண்டு வச்சு கொண்டு இருக்கிறோம். இலங்கையினுடைய முற்காலத்தில்
அதாவது மிக முக்கியமான ஒரு ஒரு குவாலிட்டி ப்ரொடக்டாக இருந்தது தான் டீ என்று சொல்லக்கூடியது. இன்றைய ஆய்வாளர்களுடைய கருத்து இலங்கையினுடைய தேயிலைக்கு உலக சந்தையில் மதிப்பு குறைந்து கொண்டு வருகின்றது என்பதாக. அதற்குரிய காரணம் என்ன? எப்பயுமே குவாலிட்டியானதுக்கு நாங்கள் கஸ்டமருடைய உள்ளத்தில் ஒண்டிக்கு பெட்டாலையாக இருந்தாலும் சரி, ஏனைய பிஸ்னஸ் செக்டராக இருந்தாலும் சரி, நல்ல தரமான பொருளாக இருக்கணும், ஆனால் விலை குறைஞ்சதாக இருக்கணும். உலகத்தில் தரமான பொருள் விலை குறைஞ்சக்கு எங்கேயுமே கிடைச்சதாக இல்லை. குவாலிட்டியான பொருள் குவாலிட்டியான விலையில தான் இருக்கும், தரம் குறைஞ்ச பொருள் தரம் குறைஞ்சதாகத்தான் இருக்கும். அப்போ அவன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவர்கள் நஷ்டத்திலேயே மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. குவாலிட்டியான ப்ரொடக்ட் ஆனால் லாபம் குறைச்சி தராங்க, அப்படி என்பது அல்ல. கன்சியூமருடைய மென்டாலிட்டி அப்படிக்கு குவாலிட்டியான ப்ரொடக்ட்டுக்கு குவாலிட்டியான விலை தான் இருக்கும், குவாலிட்டி இல்லாத சாமான்களுக்கு அந்தந்த அந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்தந்த ப்ரைஸ் தான் இருந்து கொண்டு இருக்கும். இன்றையினுடைய அதாவது இலங்கையை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இன்றைய தேயிலை பார்க்க இன்றைய உற்பத்தியினுடைய இது வந்து எங்களோட டெக்ஸ்டைல் சத்து தான் கூடியிருக்கின்றது. இன்றைய பார்ப்போம் என்று சொன்னால், முன்னால் ஒரு காலத்தில் 1995 வேர்ல்ட் அதாவது உலக சந்தையில் பெரும் 23 ஷேர் ஆஃப் குளோபல் எக்ஸ்போர்ட் அதாவது உலக சந்தையில் 23% அமைப்பு எமது இலங்கை தேயிலைக்கு காணப்பட்டிருந்தது. இன்றைக்கு இலங்கையினுடைய மிக முக்கியமாக உற்பத்தியாக கருதப்படுவது தேயிலை அல்ல. தேயிலை உற்பத்தியாக இருந்தாலும் நெட்டில் கூட சர்ச் பண்ணினாலும் இன்றைக்கு டீன்றது ஃபர்ஸ்ட் ப்ராடக்டில் வருகிறது இல்லை. நெட்டில் சர்ச் பண்ணினாலும் கூட இன்றைக்கு டெக்ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இலங்கையினுடைய உற்பத்தி 43% பங்களிப்புகள் இன்றைய டெக்ஸ்டைலில் பெய்து கொண்டு இருக்கின்றது. ஆமேலான பெரியார்களே சகோதரர்களே, எப்போ எங்களோட குவாலிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோமோ, எங்களோட சர்வீஸை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோமோ, தி பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டு கிரியேட் அ கஸ்டமர் ஹூ கிரியேட்ஸ் த கஸ்டமர், வியாபாரத்தினுடைய நோக்கம் டு கிரியேட் அ கஸ்டமர் ஹூ கிரியேட்ஸ் த கஸ்டமர், உங்களோட கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரின் மூலமாக 10 கஸ்டமர் உருவாக்கப்படுவது தான் வியாபாரத்தினுடைய அடிப்படை நோக்கம். உங்களோட கடைக்கு ஒருத்தர் வாராரா, உங்களோட சர்வீஸ் செக்டருக்கு ஒருத்தர் வாராரா, அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கவும் பவர்ஃபுல்லானது தான் ஒரு கஸ்டமரின் மூலமாக வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. உங்களோட பக்கத்தூட்டால் செல்லோனும் டிவியில் காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கவும் இன்றைக்கு பவர்ஃபுல்லானது உங்களோட பக்கத்தூட்டால் செல்லோனும் நான் அந்த கடையில் சாமான் வாங்கினேன், அந்த சாமான் நல்ல தரமானது, நான் இன்று வரைக்கும் பாவித்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் ஆரம்பத்திலே சொல்கின்றது, பொய்யை வியாபாரத்தில் தவிருங்கள். ஒரு பிஸ்னஸில் நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கஸ்டமர் கடையுள்ளுக்கு வந்து அந்த கடையிலிருந்து வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் 100% எங்களுடைய அதாவது நம்பிக்கையுடையவராக அந்த வாசலிலிருந்து வெளியே போகணும். 100% இந்த மனிதர் எனக்கு இந்த பொருளை அழகான முறையில் தரமான விலைக்கு எனக்கு விற்றார் என்ற நம்பிக்கையோடு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அப்படியாப்பட்ட கஸ்டமர் மாரை உருவாக்கியலுமே தவிர பொய்யின் மூலமாக ஒரு நாளும் அப்படியாப்பட்ட கஸ்டமர் மாரை உருவாக்க முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்க பவர்ஃபுல்லானது தான் ஒரு கன்சியூமரின் மூலமாக ஒரு கஸ்டமரின் மூலமாக வரக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். எப்போ நீடிய காலம் கொஞ்ச காலம் வந்து அதாவது எப்போ உங்களோட குவாலிட்டியான ப்ரொடக்ட் இல்லையோ பிஸ்னஸ் வந்து நீளுவதற்கான சான்சஸ் இல்லை. எப்போ உங்களோட அந்த பொருளினுடைய குவாலிட்டி இருக்குமோ, உங்களோட சர்வீஸில் குவாலிட்டி இருக்குமோ, நிச்சயமாக உங்களோட பிஸ்னஸ் கூடுதலான காலம் நிலைத்திருப்பதற்கு அது காரணமாக இருக்கும். குவாலிட்டி இல்லாத சாமானை வச்சுக்கொண்டு வருஷக்கணக்குக்கு இன்றைக்கு ஓட்ட முடியாது. ஆக மேலான பெரியார்களே சகோதரர்கள், இஸ்லாம் கூறுகிறது உங்களோட குவாலிட்டியை நல்லதாக ஆக்குங்க. ஹதரசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதரசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஹதரசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலீம், சின்ன விஷயத்தை பேசினாலும் ஆழமான கருத்து இருக்கும். ஹதரசல்லாஹூ அலைஹி வஸல்லம் உலமாக்கள் இன்றைக்கு இஸ்லாமிக் எக்கனாமிஸ்ட் விளங்கப்படுத்துகிறாங்க. இந்த ஹதீஸை வச்சு ஹதரசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கெட்டுக்கு போனாங்க, கையில் அதாவது மேலில் நல்ல தானியங்கள் வைக்கப்பட்டிருந்தது, கீழே மோசமான தானியங்கள் வைக்க பட்டிருந்தது. நபி அவர்கள் கையை உள்ளே விட்டார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈரமானதாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் ஏ இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? எப்பொழுது ஒழுங்கான முறையில் அவர்களுடைய வியாபாரஸ்தலில் பொருட்கள் இல்லையோ அந்த வியாபாரம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தான் சுட்டிக்காட்டினார்கள், உங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்கணும், குவாலிட்டியான சர்வீஸ் இருக்கணும். இப்பாறு இருக்குமாக இருந்தால் அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்கும். வெறுமனே குவாலிட்டி இல்லாத ப்ரொடக்டின் மூலமாக ஜென்ரேட் பண்ணப்படக்கூடிய வியாபாரம் வியாபாரமே அல்ல, வெறுமனே லாபம் கிடைக்குமே தவிர அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் என்பதாக அதை கூற முடியாது. அழுக்கான தேலைகளை வித்துட்டு அதுக்கு பின்னால்
குவாலிட்டியான சாமான் இல்லாத சாமான்களை தரமான பொருட்களை விற்றுவிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய லாபம், இது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்க்கு அடையாளம் அல்ல, ஆனால் ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ், லாபமான பிஸ்னஸ் உலகத்தினுடைய பார்வையில், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அல்ல. ஆக மேலான பெரியார்களே, ஸோ அடுத்த விஷயம் உங்களோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, இஸ்லாம் இதை பற்றி பேசுகின்றது, உங்களோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது, உங்களோட லைபிலிட்டி எப்படி இருக்கு, உங்களோட எசெட்ஸ் எப்படி இருக்கிறது. இன்றைக்கி எல்லாருக்குமே அவர்களுடைய எது எசெட்ஸ் எது லைபிலிட்டி என்ற விவரமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது, ரிச் டேட் அண்ட் புவர் டேட்னு சொல்லி, மிக அழகான ஒரு புத்தகம். அவர்கள் அந்த வாப்பா தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசத்தை மையப்படுத்தி அந்த மகன் வந்து அந்த புக் எழுதியிருக்கிறார், ரிச் டேட் அண்ட் புவர் டேட் என்பதாக. அதில் வெல்த் என்றால் என்ன, உண்மையான சொத்து என்றால் என்ன என்பது சம்பந்தமாக ஆழமான சில கருத்துக்கள் பேசப்பட்டு இருக்கிறது. விருப்பமானவர்கள் அது தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அரபிய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, விருப்பமானவர்கள் வாசித்துக் கொள்ளும். இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம், ஒரு வாகனத்தை லீஸுக்கு வாங்கி போட்டேன்னு சொன்னால் அது நாங்கள் வாகனம் உடையவர்களாக மாறிட்டோமா? ஃபினான்ஸுக்கு வாகனம் ஒன்று வாங்கி போட்டால் நாங்கள் கடனில் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு வாகனம் எங்களோட எசெட்ஸ் அல்லது. இன்றைக்கி எத்தனையோ பேர் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், ப்ராடோவை வாங்கிட்டு, வேனை வாங்கிட்டு, ஹைப்ரிட் காரை வாங்கிட்டு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு சல்லி இல்லாதவர்கள், அடுத்தவர்களுடைய போட்டிக்காக வேண்டி ஹைப்ரிட் காரை வீட்டுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அந்த ஹைப்ரிட் காருக்கு போகிறதுக்கு பெட்ரோல் அடிப்பதற்கு கூட காசு இல்லாதவர்கள், பணம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபினான்ஸில் வாங்கக்கூடிய வீடு, ஃபினான்ஸில் வாங்கக்கூடிய அதே போல் ஹவுசிங் லோன், இதெல்லாம் எங்களோட ப்ரொடக்டை எங்களோட எசெட்ஸ் அல்ல, அது கடனில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இஸ்லாம் எப்பயுமே இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் உருவாகி இருக்கிறது என்பதற்காக வேண்டி எல்லாரும் போய் பைக் வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் அடிப்படையில் வாகனம் கொடுக்குறாங்களே என்பதற்காக வேண்டி எல்லாரும் வேன் வைத்து வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றல்ல. இஸ்லாமியினுடைய இன்றைய இஸ்லாமிக் பேங்கினுடைய ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம். யாருக்கு அத்தியாவசியம், எனக்கு பேங்க் டீலிங் வச்சுக்கொண்டே தான் ஆகணும், இஸ்லாம் தனிப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும் சரி, இணைய வங்கிகளாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக இஸ்லாம் கூறல, இஸ்லாமிய வங்கி உருவாக்கப்பட்டு இருப்பது என்பதனால நீங்கள் கட்டாயம் செக் புக் வச்சு தான் இருக்கணும், இஸ்லாமிக் ஃபினான்ஸில் நீங்கள் வாகனம் எடுத்து தான் ஆகணும் என்பது அல்ல. யார் ஹராத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி போர்டரில் கொண்டு வந்து வச்சிக்கி, அதில் இன்னும் ஏகப்பட்ட விடயங்கள் திருப்புவதற்கு உண்டான இன்னும் சில விஷயங்கள் நல்ல முறையில் அழகான முறையில் நடைமுறைத்து செல்வதற்கான ஏன் எத்தனையோ விஷயங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. யார் ஹராத்துள்ளுக்கு போகாமல் ஒரு போர்டரில் தான் கொண்டு வந்து வச்சிக்கே தவிர அதற்காக வேண்டி இஸ்லாமிக் ஃபினான்ஸ் தரப்பட்டிருக்கிறது, நாங்கள் வாகனம் கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும், இஸ்லாமிய அடிப்படையில் தானே, யாரும் மென்டலிட்டியை போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டல்ல. வரவுக்கேற்ற செலவு இருக்க வேண்டும் எங்களிடத்தில், வரவுக்கேற்ற செலவு. அத்தியாவசியம், அத்தியாவசியம், அனாவசியம், எந்த விஷயத்திலையும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சல்லியை செலவழிக்கிறது எதுக்கு பொருத்தம்? எங்களுக்கு சாதாரணமான ஒரு ஃபோன் இருந்தால் அந்த சாதாரணமான ஒரு ஃபோன் எனக்கு போதும். நல்ல முறையில் 100,000 லேப்டாப்பையும் வாங்கி அதே போல் நல்ல முறையில் 100,000 ஹேண்ட்ஃபோன் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட வரவுக்கேற்ற செலவு இருந்தால் போதும். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் தானே இதில் மீக்கி, இன்றைக்கு கம்ப்யூட்டர் ஒருத்தர் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்தேன் சொன்னால் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாமே கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலும், எல்லா ஆப்ஷனும் அதில் இருக்கிறது. கம்ப்யூட்டரில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் ஃபோனில் கொண்டு வந்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டரையும் 100,000 வாங்கி ஃபோனையும் 100,000 வாங்க வேண்டிய அவசியம் உண்டல்ல. எங்களுடைய வாழ்க்கை வரவு செலவு திட்டத்தில் கட்டாயமாக எங்களுக்கு ஒரு மென் இது ஒன்று ஈக்கணும், என்னுடைய வரவு இவ்வளவு, அதுக்கேற்ற செலவு நான் இவ்வளவு செய்ய வேண்டும். இஸ்ராஃபை பற்றி செலவு, இஸ்ராஃப் ஒரு ஷைத்தானுடைய குணம், ஷைத்தானுடைய குணம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தான் இஸ்ராஃபினுடைய தன்மை இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு வரவு இவ்வளவுதான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு கூடுதலான செலவு செலவழிக்க வேண்டிய அவசியம் ஒன்றல்ல. எப்போ எங்களோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கான முறையில் இருக்குமோ, இன்றைக்கு எத்தனையோ பேர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகள் பாவம், சுபஹானல்லாஹ், வாப்ப வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாமே ரோலிங்கில் தான் போகுது, மௌத்தாயினத்துக்கு பின்னால் தான் விளங்குது. இவ்வளவு காலமாக கடையும் ரோலிங்கில், வானமும் ரோலிங்கில், ஊடும் ரோலிங்கில், கடைசியாக செஞ்சது ஒன்றும் அல்ல. இன்றைக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருந்து கொண்டு இருக்கிறார்கள், இங்கே 1 crore எடுக்கிறாங்க, அப்படியே ரொட்டேட் ஆகுது, அந்த ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த சல்லியில் ஊட்ட வாங்குறாங்க, ரொட்டேட் ஆகக்கூடிய சல்லியில் வாகனத்தை வாங்குறாங்க, ரொட்டேட் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடையை கட்டுறாங்க. கடையில் பார்த்தேன்னு கடைசியாக அவங்களோட எசெட்ஸ் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி பார்த்தேன்னு அவங்களுடைய லைபிலிட்டிஸ் தான் கூட அனைவருக்கு அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியதான் கூடுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம்ஸ் கூறுகின்றது, எப்போ அவங்களோட ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கான முறையில் இருக்குமோ இப்போ தான் அவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருந்து கொண்டு இருக்குமே அல்லாமல் அது அல்லாதவைகள் சக்ஸஸ்ஃபுல்லான
சாதாரணமான பிஸ்னஸ் அல்ல. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸுக்கு அண்ட் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் டீம் கட்டாயமாக தேவை. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் கேஷியரில் உட்கார்ந்து சல்லியை போட்டு 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 முழுக்க முழுக்க நாங்கள் சம்பாதிச்சது என்பதாக. எப்போ உங்கள்கிட்ட எஃபெக்டிவான மேனேஜ்மெண்ட் டீம் அல்லையோ உங்களோட பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அடிப்படையான காரணமாக இருக்கும். நாங்கள் முன்னேறினத்துக்கு நாங்கள் மட்டும் காரணம் அல்ல, என்னோட யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ, என்ட கடையில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறார்களோ, அவர்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பின் பெயரால் வந்தது தான் இந்த வியாபாரமாக இருந்து கொண்டு இருக்க முடியும். எப்பயுமே ஒரு தனி மனிதனுடைய சக்ஸஸ் அல்ல, சக்ஸஸ் என்பது எப்பயுமே கலெக்டிவ் சக்ஸஸ் ஆகத்தான் இருக்கும். ஒரு மனிதன் ஒரு புள்ள ஓ லெவல் படிக்கிறதாக இருந்தாலும் கலெக்டிவ் சக்ஸஸ் தான். நான் 4 மணிக்கு தஹஜ்ஜத்தில் எழும்பி படித்தேன், அதனால் ஓ லெவல் புக்கை பரட்டி படித்தேன், இதனால் அவர் சக்ஸஸ்ஃபுல்லானதல்ல. ஒரு மனிதன் படிப்பதற்கு ஒரு ஓ லெவல் புள்ள படிப்பதாக இருந்தாலும் அவருடைய ஃபைனான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பிள்ளைக்காக வேண்டி உம்மா தஹஜ்ஜத்தில் செஞ்ச துஆ, அதே போல் அவனுடைய கிளாஸ் ஃபீஸை கட்டுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் வாப்ப பாடுபட்டு உழைத்த அந்த சம்பாத்தியம் அனைத்தினுடைய பின்னணியில் தான் ஜஸ்ட் ஒரு ஓ லெவல் புள்ள பாஸ் ஆகுவதாக இருந்தாலும் அது ஒரு கலெக்டிவ் சக்ஸஸாக இருக்குமே தவிர, நாங்கள் வெளில தகஜத்தில் எழும்பி கோப்பியை ஊற்றி வச்சு கொண்டு படித்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓ லெவல் பெஸ்ட் ரிசல்ட்டும் எடுத்தோம் அது என்னுடைய சக்ஸஸ் என்பது காரணம் அல்ல. ஒருவர் வியாபாரி ஒரு பாஸாக இருக்கிறார் என்றால் நாளுக்கு நாள் அவருடைய பணத்தினுடைய அதிகரிப்பு உண்டாகுவதாக இருந்தால் அவர் கீழ் இருக்கக்கூடிய அந்த வர்க்கர்ஸ் மார் உருப்படியாக இருப்பதன் காரணத்தினால் தான் அவர் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார். கேஷியரில் ஒழுங்கான முறையில் அதாலத்தான நீதமான ஒருவர் கேஷியரில் இல்லாமல் இருந்தால் களவெடுக்கக்கூடிய ஒருத்தர் கேஷியரில் உட்கார்ந்தா அவர் அந்த அளவு ஸ்டேஜுக்கு புகையில. ஒரு கடையில் வரக்கூடிய கஸ்டமரோட டீல் பண்ணக்கூடிய விதம், உங்களோட எம்ப்ளாயி எப்படி டீல் பண்ணுறாரு, இதை வச்சு தான் உங்களோட வியாபாரம் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ பேர் இன்றைக்கி ஹோட்டலில் கூடிய செல்கிறாங்க, ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் எடுத்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய வேட்டர்மார் சரியில்லை, ஒழுங்காக பேச மாட்டாங்க, மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, போனால் கவனிக்க மாட்டாங்க. வெறுமனே பாஸினுடைய பர்ஃபார்மன்ஸினாலேயோ பாஸினுடைய நாலேஜின் மூலமாக ஒரு வியாபாரம் முன்னேறுவதல்ல, எனக்கு கீழால் உள்ள மட்டம் எவ்வாறு இருக்கிறதோ அவர்களை வைத்து தான் நான் முடிவு செய்யப்படுவேன். நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிறோம் தெரிஞ்சவர்களை வேலைக்கு வைக்கிறதும் வேலை தெரிஞ்சவர்களை வேலை வைக்கிறதுக்கும் டிஃபரண்டிக்கு. தெரிஞ்சவர்களை வேலைக்கு வச்சா நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேலை தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்க வேண்டும். வேலை தெரிந்தவர்களை வேலைக்கு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கி அநேகமான பொஸ்மார்களுக்கு விருப்பம் நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடக்கூடிய ஒரு எம்ப்ளாயி இருக்கணும் என்பதாக. அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு மிக பெரும் தடைக்கல்லாக இருந்து கொண்டு இருக்கும். தன்னிடம் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு வர்க்கர்ஸ்மாரும் ஒவ்வொரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள் இது இப்படி அல்ல, இங்கிடத்தில் இப்படி பிரச்சனை ஒன்று இருக்கிறது, நீங்கள் செய்கிறது தவறு, இப்படி செஞ்சால் தான் இது சக்ஸஸ்ஃபுல்லானதாக ஆகும், இப்படி செஞ்சால் இது ஃபெயிலியருக்கு காரணமாக ஆகும் என்று தனக்கு ஆலோசனை செய்யக்கூடிய மிகச்சிறந்த நல்லவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அந்த வியாபாரம் நல்ல முறையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருந்து கொண்டிருக்கும். அப்படி அல்லாத முறையில் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கு காரணம் அல்ல. வேலையால் வைக்கிறதுக்கு சூரா யூசுஃப் 2 விதமான ஷரத்துக்களை போடுகின்றது. இன்னி ஹஃபீதுன் அலீம், மாமட புள்ள நல்லா இருக்கிறாரு, அவர் ஓலவெல் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறாரு, அதுக்காக வேண்டி கடைக்கு போட்டோம், கடைக்கு கொஞ்ச நாள் உட்கார வச்சதுக்கு பின்னால் என்ன கேஷியரில் தூங்குறாரு, பேசி வேலை இல்லை, மாமட புள்ளன்னு தானே சேர்த்தீங்க, ஒழுங்கான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் தானே சேர்த்தீங்க, அதுக்கு பின்னால் பேசுகிறதுல அவசியம் இல்லை, கேஷியரில் உட்காந்து தூங்கி நடிக்கிறேன்னு உங்களோட மாமட புள்ளன்றதுக்காக வேண்டி தானே கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. சூரா யூசுஃப் கூறுகின்றது இன்னி ஹஃபீதுன் அலீம். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதரத் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுப்பேற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு 2 விதமான குவாலிஃபிகேஷன் ஈக்கி, எனக்கு அமானத்தும் இருக்கிறது, நல்ல முறையில் பாதுகாப்பேனும் தான், அலீம் எனக்கு நாலேஜும் ஈக்கி, நம்பிக்கையும் இருக்கிறது, நாலேஜும் ஈக்கி, பொறுப்பு என்னிடத்தில் தாருங்கள். உங்களோட வேலையாட்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கடைக்கு வேலை ஆள் சேர்க்கிறதாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் ஈக்கா சேரு, நாலேஜ் இல்லாமல் சேர்த்துட்டு அவர் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் விடக்கூடிய குறைகளுக்கு அவருக்கு குற்றம் செல்லி வேலையில் வேலையை ஆழமாற்ற தான் இருக்கின்றது. ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே, எப்பயுமே நாங்கள் ஒரு வேலை தெரிஞ்ச ஒரு ஆளை எங்களுக்கு வைப்பதின் மூலமாக, ராவ் 10 மணிக்கு லொறி வந்திருக்கிறது,
சாமனை கொஞ்சம் இறக்கி வை என்று சொன்னாலும் கூட இவ்வளவு காலமாக எனக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் உதவி செஞ்ச என்னுடைய இந்த பிஸ்னஸ் மேனுக்கு, இந்த என்னுடைய இந்த பொஸ்ஸுக்கு நான் உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? என்னுடைய நலவு பொல்லாப்பில், என்னுடைய கல்யாணத்தினுடைய விஷயத்தில், ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு ஹெல்ப் பண்ணினாரே. ராவ் 11 மணிக்கு கூப்பிட்டாலும் நிச்சயமாக நான் அந்த மனுஷனுக்கு போய்த்து உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லக்கூடிய மனப்பாங்கு ஒவ்வொருடைய வேலையாட்களுக்கும் வந்தால்தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். உங்களோட பிஸ்னஸை நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் பெரிய ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கணும். என்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி எதையும் இவர்கள் முன்னெடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னுடைய அப்படி அவர்கள் இருக்கணும் என்றால் நீங்கள் அவ்வாறு கவனிச்சிருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கணும் என்று இருந்தால் அவர் அவ்வாறு பொஸ் அவ்வாறு கவனித்திருக்க வேண்டும். அப்போ தான் அவர்களுடைய அந்த வேலை, கடையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவ்வாறான மனப்பாங்கு வருவதற்கு காரணமாக இருக்கும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஒரு 7 பேர் போட்டிருக்கிறது. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ப்ரொஜெக்டை செய்வதற்காக வேண்டி இருக்கிறார்கள். பிஸியான ஒரு 2-3 நாள் தான் அவகாசம் இருக்கிறது. அந்த கேப்புளுக்கு அந்த ப்ரொஜெக்டை முடிக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எம்ப்ளாயிட ஒத்தரட புள்ளேக்கு அன்றைக்கு உஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து கொண்டு இருக்கிறது. ப்ரொஜெக்டையும் முடிக்கணும், ஆனால் ப்ரொஜெக்டை முடிக்கணும், இந்த பிள்ளையினுடைய முகப்பத்தையும் முறித்து கொள்ள முடியாது, இந்த ப்ரொஜெக்டையும் முடிக்கணும். வாப்பை யோசிக்கிறார், ப்ரொஜெக்ட் தான் முக்கியம் என்பதாக செலுத்திட்டு ப்ரொஜெக்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய காரை எடுத்து கொண்டு போய்த்து அவர்களுடைய வீட்டில் அந்த புள்ளையை எடுத்து கொண்டு போய்த்து பாடசாலையில் கொண்டு வைத்து விட்டு அந்த ஃபங்க்ஷனில் அவரும் உட்கார்ந்து கொண்டு இருந்து விட்டு அந்த பிள்ளையை வீட்டுக்கு போய் கொண்டு போய் விட்டு விடுகின்றார். அந்தில வாப்பா வர்றாரு. வாப்பா வந்து கேட்குறாரு, என்ன சாரி, இப்போ நடந்து கொள்ள வேண்டிய அவசியமோ, இதை வெரி எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி, மன்னிச்சுக்கோங்க, என்னால் வந்து கொள்ள முடியவில்லை, ப்ரொஜெக்ட்னு அவசரமாக சப்மிட் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார், டாக்டர் அப்துல் கலாம் தானே வந்து பிள்ளையை கூட்டி கொண்டு போனார். அப்துல் கலாம் அவர்கள் கேட்கப்பட்டுச்சு, இவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், இவ்வளவு ஒரு ஒரு கீழாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நீங்க ஒரு பேய்த்து உதவி செய்யலுமா? நிச்சயமாக. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மென்டலிட்டியும் ஒழுங்கான முறையில் இருந்தால் மட்டுமே என்னுடைய ப்ரொஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கும். உங்களோட கடையில் வேலை செய்யக்கூடியவருக்கு ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தால் உங்களோட கடையில் ஒழுங்கான முறையில் வேலை செய்ய மாட்டார். வைஃப்ட் இருக்கக்கூடிய கோபம் அப்படியே கஸ்டமர் மேலே காட்டப்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் டீம் கட்டாயமாக இருக்கும். அவ்வாறு இருந்தால் மட்டுமே பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது காரணம். காலையில் 1 லட்சத்தை போட்டோம், அந்தில் 1 லட்சம் வந்தது என்பதற்காக வேண்டி மாத்திரம் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக இருக்க முடியாது. அடுத்ததாக என்னென்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ஆகுவதற்கு அடிப்படையான கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை தான், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உடன்பட்டதாக உங்களுடைய வியாபாரம் இருக்கின்றதா? இப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லானது, எப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்படவில்லையோ உங்களுடைய வியாபாரம், உங்களோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக இருந்தாலும் இட் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ், அது சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அல்ல. இன்றைக்கு லாங் மேன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் என்பதாக லண்டன் சிலபஸ், லண்டன் சிலபஸில் அது நான் முஸ்லீம்கள் கூறினதல்ல, அது குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ கூறப்பட்டதல்ல. அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸுக்கு எப்படி தெரியுமா டிஃபினிஷன் போட்டிக்கு? சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர் ராவக்கு தூங்கினா தான் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கு அடிப்படையான நிபந்தனை இது நான் போட்ட நிபந்தனையோ குர்ஆன் ஹதீஸ் போட்ட நிபந்தனையோ அல்ல. மேற்கத்தியவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ராவைக்கு ஒழுங்கான முறையில் தூக்கம் போகுதோ இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸை செஞ்சு 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 உங்களுக்கு ராவைக்கு தூக்கம் போகலையா, உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அல்ல. உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்க முடியாது. நீங்கள் வியாபாரத்தை செய்வதன் மூலமாக, வியாபாரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதின் மூலமாக, உங்களோட பிள்ளையோட எஜுகேஷனுடைய விஷயத்தில் உங்களுக்கு பங்களிப்பு செலுத்த முடியவில்லையா, உங்களோட ஃபேமிலி லைஃபுக்கு டைம் கொடுக்க ஏலவா, உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் அல்ல. 1 லட்சம் போட்டு 2 லட்சம் வந்திருக்கலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக கணிப்பிட முடியாது. ஆக மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லானதாக அழகான முறையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் அமைந்திருந்தால் தான் ஒரு வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லானதாக இருக்கும். கடைசியாக, யார் யார் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்தந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட நாலேஜ் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும்.
யார் யார் என்னென்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு நியூஸ் செக்டரில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், என்னென்ன ஃபீல்டில் நாங்கள் வேலை ஒர்க் பண்ணுறோமோ அந்தந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய நாலேஜ் இருக்கணும். நான் ஷியாஸோடு டீல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறேனா? குர்ஆன் ஹதீஸில் எதுவும் தெளிவுபடுத்தப்படாமல் இல்லை. நீங்கள் ஷியாஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எது ஹராம், இட் இஸ் அ பெர்மிசபிள், இட் இஸ் நாட் பெர்மிசபிள், எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் என்ன ஷியாஸ் வாங்குறீங்க, எந்த அமைப்பில் உங்களுடைய பங்குகள் இருக்கிறது, எந்த கம்பெனியில் பங்கு வாங்க முடியும், அந்த பங்கினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு விடயங்களும் ஆணித்தரமாக துல்லியமாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஒரு செக் டீல் பண்ணுறேன்னா, நான் இஸ்லாமிக் பேங்கோட தொடர்பு பட்டிருக்கிறேன்னா, நன்மு ஒரு அதாவது வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வங்கியோடு தொடர்பு பட்டு இருக்கிறேன்னா, எல்லா சம்பந்தப்பட்ட நாலேஜும் அவர்களுக்கு இருக்கணும். இஸ்லாமிய நாலேஜ் அடுத்ததோடு சேர்த்து நான் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேனோ அந்த ஃபீல்டுக்கு நாளுக்கு நாள் என்னுடைய நாலேஜ் அதிகப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிர்கள் ஒரு பாபை கொண்டு வருகிறார்கள். புகாரியில் ஒரு சாப்டர் வருது, பாபுல் இல்மி கபில் அல் கௌலி வல் அமல். நீங்கள் மற்றவனுக்கு சொல்கிறதுக்கு முன்னாலேயும் அமல் செய்கிறதுக்கு முன்னாலேயும் படிப்பது என்பது வாஜி, கட்டாயமாக. இன்றைக்கு உங்கள்கிட்ட கம்பரேட்டிவ் அந்த காலத்துக்கேற்ற நாலேஜ் இல்லையோ, புதிதாக வரக்கூடியவர்களுடைய அந்த நாலேஜை வைத்து நீங்கள் பின்வாங்கப்படுவீர்கள். அதனால் ஐடி செக்டர் என்று சொல்லக்கூடியது மிச்சம் வேகமாக வளரக்கூடியது. ஐடி செக்டரில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவர்களுடைய நாலேஜை நாளுக்கு நாள் கூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். எந்தெந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோமோ அந்தந்த ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட பூர்த்தியான நாலேஜ் இருக்கணும். ஒண்டிக்கு அனுபவத்தால் கிடைக்கிறது. நாங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் எந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறோமோ அதில் சில நாலேஜ் தானாக வளரும். அது மாத்திரமல்ல, இன்னும் என்னுடைய நாலேஜை கூட்டுறதுக்காக வேண்டி நான் என்ன புக் ரீட் பண்ணணும், என்ன நியூஸை பார்க்கணும், எந்த சேனலை பார்க்கணும், அதுக்குண்டான என்னென்ன யூடியூப்பில் என்னென்ன வீடியோக்கள் பார்க்கணும், ஒவ்வொரு விஷயங்களையும் நாளுக்கு நாள் ஒரு நாலேஜபிள் இன்ஃபர்மேட்டிவ் பர்சனாக இருப்போமோ, இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவதற்கு காரணமாக இருப்போமே தவிர, இன்றைய இஸ்லாமிய வியாபாரிகளுடைய மிக பிரதானமாக குறை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நாளுக்கு உலகம் வளரக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய வியாபாரிகள் சிந்திக்கிறார்கள் இல்லை. நாளுக்கு நாள் வளரக்கூடிய அமைப்பில் இஸ்லாமிய வியாபாரிகள் சிந்திப்பது குறைவு. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் இலங்கையில் முஸ்லீம்கள் வியாபாரிகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதாக. மல்டி லெவல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்ப்போம் என்று சொன்னால், உதாரணமாக அது பல்கூட்டி கம்பெனிகள் என்பதாக இருக்கின்றது. அந்த கம்பெனிகளில் முஸ்லீம்களுடைய கம்பெனி ஓனர்ஸ் மாதிரி யாருமே இல்லை. இரண்டாம் தர சந்தையில் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய கிட்டத்தில் கூட ஒரு வீடியோன்னு பார்த்தேன், ரூபாயினியின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருந்த வீடியோ. இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னணி வியாபாரிகளுடைய ஒரு ஒரு டாக்குமெண்டரி ஒன்று அவர்கள் கலெக்ட் பண்ணியிருந்தார்கள். பெரிய அளவில் எங்களோட வியாபாரிகள் யாரும் அல்ல, நாங்கள் பேச்சுக்கு தான் செல்லிக் கொண்டு இருக்கிறோம், எங்களோட வியாபாரிகள் முஸ்லீம்கள் தான் கூடுதலான சம்பாத்தியம் இருக்கிறார்கள், முன்னணி வியாபாரிகள், இரண்டாம் தரப்பு அமைப்பில் தான் முஸ்லீம் வியாபாரிகள் இருக்கிறார்களே தவிர, உலகத்துடன் ஒப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்டர்நேஷனலில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல்கூட்டு கம்பெனிகளுடைய உரிமையாளர்கள் யாருமே முஸ்லீம்கள் இல்லை. அநேகமானவர்கள் எல்லாருடையுமே யகூதிகளிடம் நசரானிகளிடம் ஓனர்ஷிப்பாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காலம் போக போக எங்களோட பிஸ்னஸ்னுடைய லெவலையும் நாங்கள் முன்னேற்றி கொண்டு சொல்லுவோம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மதரசாக்கள் யார் இதை ஆதரித்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, இன்றைய இருக்கக்கூடிய மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், வெல்ஃபேர் அசோசியேஷன், எல்லாருக்கும் எங்கே இந்த சல்லி போகுது? இன்றைக்கு ஒரு மதரசாவுக்கு எத்தனையோ உலமாக்கள் உருவாக்குகின்றார்கள். அந்த பள்ளிகளுடைய சாப்பாடாக இருக்கலாம், அதே போல் ஒரு ஒவ்வொரு ஊர்களையும் கிளாஸ் வைக்கக்கூடியதாக இருக்கலாம், வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கலாம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், கூடிய அளவு பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கவர்மெண்ட்டினுடைய பாடசாலைகளிலும் கூட கூடுதலான வியாபாரிகள் சென்று அந்த ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா? எங்களுடைய அமளிபாதத்துக்கள், கூடுதலான அமளிபாதத்துக்கள் இதன் மூலமாக நடைபெறுகின்றது. எப்போ எங்களோட வியாபாரத்தை நாங்கள் கூட்டுவோமோ எங்களுக்கு கீழால் உள்ளவன் வளருவான். எங்களோட வியாபாரத்தை நாங்கள் டெவலப் பண்ணி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேன். ரெண்டு தரப்பின வியாபாரிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு 20,000 சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு வெறுமனே குடும்பத்தினுடைய செலவுக்கே அது போதாது. 20-30,000 எடுக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்களோட ஃபேமிலிக்காக வேண்டி ஏன் பண்ணுறாங்க? யார் யாரெல்லாம் 1,00,000, 2,00,000, 3,00,000 கோடி கணக்கில் சம்பாதிக்கிறார்களோ சொசைட்டிக்காக வேண்டி சம்பாதிக்கிறார்கள். நாங்கள் ஒரு கட்டம் எங்களோட ஃபேமிலிக்காக வேண்டி சம்பாதிக்கிறோம் என்பதை தாண்டி இண்டையிலேருந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறது என்னோட ஃபேமிலிக்கு அல்ல, என் சொசைட்டிக்காக வேண்டி பிஸ்னஸ் பண்ணுறேன் என்ற நோக்கத்தோட சம்பளத்தை சம்பாதிப்போம். உலகத்தில் என்னென்ன யுத்திகள் கையாளப்படுகின்றதோ வியாபாரத்துக்காக வேண்டிய அத்தனை யுத்திகளையும் கையாளுவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெஸ்டூரண்ட்ன்றது என்னத்த? ரெஸ்டூரண்ட் என்பது கோப்பிக்கடை தான் ரெஸ்டூரண்ட்.
முந்தி காலத்திலிருந்து கோப்பி கடை தான் இன்றைக்கு ரெஸ்டூரண்ட். முந்தி காலத்தில் அடுப்படியில் தொங்க வைக்கப்பட்டிருந்த பெனியன் தான் இன்றைக்கு என்னது டிஷ்யூ பேப்பர். காலம் முன்னேற முன்னேற முஸ்லீம் வியாபாரிகளும் அதற்கு ஏற்ற அமைப்பில் தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலமாக மட்டும்தான் இஸ்லாமிய அமைப்பில் அழகான முறையில் ஒழுங்கான முறையில் நாங்கள் வியாபாரத்தை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அத்தாஜுரு சதூக்குல் அமீன் நபியேன சித்தீகைன சுகதா நிச்சயமாக அவர்கள் நபியோடு இப்படி இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒரு குமர் காரியத்தை நடத்தி வச்சுட்டு நீங்கள் நாலு தஹஜ்ஜத் நாலு மணிக்கு நீங்கள் தூங்குவீங்க, நிச்சயமாக அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உம்மாவும் வாப்பாவும் பிள்ளையும் மூணு பேரும் நாலு மணிக்கு எழும்பி முசல்லாவை போட்டு உங்களோட பேரை சொல்லி துவா செய்வாங்க. நீங்கள் பெட்டில் ஏசியை போட்டு தூங்கி கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு கீழுள்ளாதோளும் மனிதனுக்கு செஞ்ச சேவை நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தஹஜ்ஜத் நாலு மணிக்கு எழும்பி உங்களோட பேரை சொல்லி நீங்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களோட இந்த பிள்ளைகள் நிச்சயமாக அந்த தஹஜ்ஜத்தில் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும். ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே, ஒரு பிஸ்னஸை ப்ரொஃபிட்டபிளான பிஸ்னஸ் என்பதையும் தாண்டி, நான் ஒரு ஃபெமிலிக்கு சம்பாதிக்கிறேன் என்பதையும் தாண்டி, நான் ஒரு கம்யூனிட்டிக்காக வேண்டி முஸ்லீம் சொசைட்டிக்காக வேண்டி சம்பாதிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு ஒரு ப்ரொஃபிட்டபிளான பிஸ்னஸ் மட்டும் அல்லாமல் என்னுடைய குவாலிட்டி என்னுடைய பொருளினுடைய தரம் எவ்வாறு இருக்கின்றது, என்னுடைய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, எனக்கு கீழால் உள்ள வேலை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, உண்மையிலே என்னிடத்துல என் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று இருக்கின்றதா என்பதை செயற்படுத்தி அதை கொஞ்சம் கருத்தில் கை தன்னுடைய கருத்தில் கொண்டு, அதே போல் ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னென்ன வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பூர்த்தியான அறிவுடன் சம்பந்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வியாபாரத்திலையும் அழகான முறையில் ஒழுங்கான முறையில் பறக்க செய்வான், அதை பாதுகாப்பான், மற்றவர்களும் அதை கொண்டு உதவி பெறுவார்கள் என்ற சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதர்களுக்கும் ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்குவானாக. இந்த வியாபாரத்தில் ஹவு டு யூ மெஷர் சக்சஸ் இன் யோர் பிஸ்னஸ், வியாபாரத்தில் எவ்வாறே அதாவது வெற்றியை நிர்ணயிப்பது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சிறு கலந்துரையாடலை உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. முஸ்லிம்களுடைய வாழ்வில் வியாபார முறை சிறப்பாக செய்வதன் உள்ளர்த்தம் என்ன என்பதை பற்றிய அடிப்படையில் இன்று எங்களோடு மிக சரளமாக சில விஷயங்களை எடுத்தாண்ட சகோதரர் அஷேக் ருஸ்னி முனீர் ஹக்கானி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சொற்பொழிவு தொடரில் தொடர்ச்சியாக நான்கு தலைப்புகளிலே வெவ்வேறு விடயதானங்களை கையாளுகிற சொற்பொழிவாளர்கள் வந்து பேசி வருகிறார்கள். அல் குர்ஆன், அதே போல் நபி பெருமானாருடைய சீரா, சஹாபாக்களுடைய வரலாறு, அஹ்லாக் போன்ற தலைப்புகளிலே இந்த சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. இன்றைய சொற்பொழிவு அஹ்லாக் எனப்படும் தலைப்பில் அடங்குகிற ஒரு அடிப்படையில் எங்களோடு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்ட, அதிலும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்தும் சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளிலும் இருந்தும் வியாபாரம் தொடர்பான இஸ்லாமிய விழுமியங்கள் என்ன என்பதை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அவருக்கு மீண்டும் நன்றியறிதலை சமர்ப்பித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த 14ஆம் திகதி எங்களுடைய சொற்பொழிவு நிகழ்வு நடைபெறும். அந்த நிகழ்வை சகோதரர் நூர் அமித் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டவனாக இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். வாரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுபஹானக அல்லாஹும்மா.